இந்தியாவுக்கு எதிரான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்து அணி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இரண்டு போட்டிகளைக் கொண்ட தொடரின் முதல் போட்டி வெலிங்டன் மைதானத்தில் நடைபெற்றது இதன் முதல் இன்னிங்ஸில் இந்தியா நூற்று அறுபத்தைந்து ரன்களையும் நியூசிலாந்து முன்னூற்று ரன்களையும் எடுத்திருந்தன போட்டியின் நான்காவது நாளான இன்று நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி நான்கு ரன்கள் என்ற ஸ்கோருடன் இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்தது ரஹானே இருபத்தி ரன்களிலும் ரிஷப் பந்த் இருபத்தைந்து ரனிலும் ஆட்டமிழந்தனா் மற்ற வீரர்களும் சொற்ப ரன்னில் ஆட்டமிழந்ததால் இந்திய அணி நூற்று தொன்னூற்றோரு ரன்களுக்கு இரண்டாவது இன்னிங்ஸை எழுந்தது இதையடுத்து ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய நியூசிலாந்து அணி ஒன்று புள்ளி நான்கு ஓவர்களிலேயே இலக்கை எட்டி பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஆட்ட நாயகனாக நியூசிலாந்தின் டிம் சவுதி தேர்வு செய்யப்பட்டார் இதையடுத்து இரண்டாவது டெஸ்ட் போட்டி வரும் இருபத்தி தேதி தொடங்குகிறது